மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருக்குது, அந்த கடனுக்கான தீர்வு கிடைக்கல, சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கடன் தீர்வதற்கான வாய்ப்பு அல்லது கடன் குறைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். கடன் மட்டுமல்ல, எனக்கு கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோயினால் பெரிய ரபல்ல அவஸ்தை இருக்குங்கிறவங்களுக்கும் அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் இயற்கையிலே உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிடைச்சி குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு குழந்தைகள் உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமில்லை, இந்த வாரத்தில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, அல்லது சுப நிகழ்ச்சிகளே தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. அதற்கு தகுந்த பொருளாதாரம் இருக்கானா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். கையில் பணம் தனம் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிறது இல்லை, பெரிய லெவலில் நீங்கள் உடல் உழைப்பு பண்ணணுங்கிற அவசியமும் உங்களுக்கு இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு இருக்குது. உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கும், அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட் வரல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பேச்சை குறைங்க, தேவையில்லாத விஷயங்களில் பேசாதீங்க, மற்றவங்க சொல்கிறத கேளுங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது. கரியரில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோக்கோளம் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கோளவு உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். முதல்ல நோயினுடைய தன்மை விடுபடும் சொன்னேன், கிரானிக்காக இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக போகும், உங்களுக்கு பிரயோஜனப்படாது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமில்ல, பிரத்யங்கரா தேவி தரிசனம் பண்ணுங்கள். மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்.